நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தோட கிளை நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடந்ததுக்கு மேலே கேஸ் தொடுக்கலாம், அதாவது வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஜல்லிக்கட்டுக்கான வெற்றி சின்னம் நினைவு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இந்த பத்திரிகை வெளியீடுக்காக நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். முக்கியமான மூன்று கோரிக்கைகள். ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றது வந்து அகிம்சா வழியில் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் பெற்று தந்தாரோ அதே போல் தமிழக இளைஞர்கள் அகிம்சா வழியில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதற்காக வெற்றி சின்னம் நம்ம விவேகானந்தர் சிலையில் ஆரம்பித்து விவேகானந்தருடைய பாறை கன்னியாகுமரி வரைக்குமான ஒட்டுமொத்த தமிழகமும் குமிந்திருந்ததுனால ஒத்துழைப்பு வழங்கிய அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வெற்றி சின்னம் சென்னையில் நிறுவப்பட்டு தொடர்ந்து 32 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்கான புரட்சிக்கான வெற்றி சின்னம் நிறுவ வேண்டுகிறோம். கோரிக்கை நம்பர் 2. 23 தேதி, அதாவது ஜல்லிக்கட்டுக்கான தீர்ப்பு வழங்கிய 23 தேதியை தமிழர் எழுச்சி தினமாக அறிவிக்க வேண்டுகிறோம். கோரிக்கை நம்பர் 3. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எண்ணிலடங்கா இளைஞர்கள் மேலே வழக்குகள் தொடுக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வழக்குகள் எந்தவித பிணையும் இல்லாமல் உடனடியாக வாபஸ் பெறதுக்காக கோரிக்கை வைக்கிறோம். இந்த நிகழ்வை எப்படி நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினத்திலிருந்து அடுத்த ஒரு மாதத்திற்கு ஒரு நபர் ஒரு கையெழுத்து ஒரு ரூபாய் வீதம், ஒரு கோடி ரூபாய் கையெழுத்து ஒரு மாதத்தில் தொகுக்கப்பட்டு தமிழக அரசுக்கு நம்ம கையெழுத்தை வழங்குறதோடு இல்லாமல் 1 கோடி ரூபாய் தொகையும் வழங்கி 1 கோடி நாணயங்களாக வழங்கி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த இயக்கத்தை தொடங்குகிறோம். இன்றிலிருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்கள் கிராமங்கள் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வகையில் எல்லா இடங்கள்லையுமே நடந்திருக்கு. ஒவ்வொரு சொல்லப்போனால் இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்குமே நடக்க வேண்டியது ஏறக்குறைய ஒரு வாரமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு முழுசுமே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நிறைய இளைஞர்கள் அங்கங்கே முன்னெடுத்த இளைஞர்களெல்லாம் சந்தோஷம் பாராட்டி தொடர்ந்து செய்திகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தினத்தில் நிறைய காயங்கள் அடைந்தாங்க, நிறைய சில பேர் உயிரிழப்பு செய்தாங்க. ஆனால் அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் நாம் பண்ண ஒரு போராட்டம் இன்றைக்கி ஒரு அகிம்சா வழியில் வெற்றி அடைஞ்சதை பூரிப்பாக தான் கொண்டாடியிருக்காங்க. நிச்சயமாக மகிழ்ச்சி தந்தது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அதாவது ஜல்லிக்கட்டு சென்னையில் அதிகாரப்பூர்வமாக நடக்கலை. இது சில நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் நடத்தினாங்களே தவிர அவங்களுக்கான நிகழ்வாக தான் நடத்தினாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்கள் குழுமம் சார்பாகவோ ஜல்லிக்கட்டு போராளிகள் சார்பாகவோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த நிகழ்வு ஜல்லிக்கட்டு நிகழ்வு வந்து சென்னையில் நடக்கலை, மற்ற மாவட்டங்களாக நடந்தது. இளைஞர்கள் அதாவது அதிகார துஷ்பிரயோகமோ இல்லை வந்து தீய செயல்களிலேயோ ஈடுபட்டவர்கள் மேலே இல்லை, இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அவர்கள் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் வந்து இன்றைக்கு வெற்றியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், 1 வருஷம் வெற்றிகரமாக நடந்திருக்கு. இன்னும் அவங்க மேலே வழக்கு போட்டு அந்த இளைஞர்கள் மேலே தொடர்ந்து துன்புறுத்தப்படுவது நியாயமில்லை, அவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்து தமிழக அரசு முதல்வர் வந்து இளைஞர்கள் மேலே மாணவர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை தள்ளுபடி பண்ணணும் தான் கேட்குறோம். அது வந்து அது எப்படி நீங்கள் எல்லா இடத்துலையுமே 2% 2% 2% வந்து குற்றம் தான் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊழல் பண்ணுறவங்க 2% 2%.
மிச்சம் 90% நல்லா தான் இருக்காங்க. அப்போ அந்த 2% பேரை குற்றம் பண்ணியிருக்காங்கன்றப்ப எதுக்கு இங்கே வந்து சொல்கிறாங்கன்னா, சில இளைஞர்கள் வந்து சி உணர்ச்சி வசமாக பேசுவாங்க. உணர்ச்சி வசமாக பேசுறது வந்து தேச துரோகம்னு சொல்லி அவங்க மேலே குற்றத்தை போட்டு அவங்க என்ன தோசத்தை துரோகம் பண்ணாங்க. இப்போ உணர்ச்சி வசமாக பேசுறது ஒரு போராட்டத்தில் இயல்பு. இப்போ அதுக்காக வந்து அவங்கள வந்து வழக்கு போட்டு அவங்கள டெய்லி வாழ்க்கையை துன்புறுத்துவது நல்லது கிடையாது. அதனால் வந்து தமிழக அரசு பரிசீலித்து இது அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் வாங்குறது தான் ஒரு கோரிக்கை. தனி குழு அமைத்து அந்த குழு வந்து தேர்ந்தெடுத்து அதுல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூணு மாதிரிய தமிழக அரசுக்கு கொடுத்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய சஜஷன் கொடுப்போம், அப்புறம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணா இம்ப்ரூவ் பண்ணி. தமிழக அரசுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டுக்கும் கவர்மெண்ட் ஆர்டரால் தடுக்க முடியாது. வருஷ வருஷம் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதெல்லாம் வந்து காரியம் இல்லை. இது வந்து கலாச்சாரத்தின் பண்பாட்டினுடைய நீட்சி தொடர்ச்சி. இப்போ இந்த தொடர்ச்சிக்கு வருஷ வருஷம் கவர்மெண்ட் ஆர்டர் போடணுன்ற நிலைமையே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா தமிழக அரசு உடனடியாக அதை சரி செய்யணும். சரி செய்து இது வந்து நிரந்தரமாக வந்து இது நடப்பதற்கு வழி வகை செய்யணும். மாணவர்களுக்கும் இளைஞர்களது கோரிக்கையை பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்பதுதான். இந்தியா முழுக்க பீட்டா தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. தமிழகத்திலே அட்லீஸ்ட் தமிழ்நாடு அரசு அந்த பீட்டாவை தடை செய்ய வேண்டும். கரெக்டாங்க? எஸ். வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. சென்னை தவிர்த்து மதுரை தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போறாங்க. குறிப்பா மதுரையில தோழர் புதியன் வந்து கைது செய்யப்பட்டு உள்ளதா இருக்காரு. அவர் குறித்து உங்களுடைய தகவல் என்ன? அவர் எப்போ விடுதலை இருக்கீங்க? திரும்ப ஜல்லிக்கட்டுக்காக யாரெல்லாம் போராடினார்களோ, எந்த இளைஞர்கள் போராடினார்களோ, இன்க்ளூடிங் முகில், எல்லாருக்குமே எல்லாருக்குமான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்பினுடைய கோரிக்கை. கண்டிப்பாக அதுக்கு வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க, 32 மாவட்டங்களிலேயும் அந்த நினைவு சின்னத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்று. சென்னையில் மட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டுக்காக போராடி இளைஞர்கள்லாம் தனித்தனியாக அமைப்புகள் அமைச்சு அரசியல் மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள்லாம் ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஒன்றிணைத்து அது எல்லாருக்கும் அரசியலுக்கு அது அவங்களுடைய விருப்பம். இது வந்து ஒன்லி அந்த வெற்றி ஜல்லிக்கட்டு புரட்சி வெற்றி சின்னத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு. இதுல வேற எந்த கட்சியும் எந்த அரசியல் அமைப்பும் தொடர்பு இல்லை. இல்லை, இது கட்சி சார்ந்து இல்லாமல் எந்த இயக்கங்களையும் தானியாக எல்லாரும் நிறைய மக்கள் ஒன்றிணைந்து நிறைய இயக்கங்கள் ஒன்றிணைத்திருக்கும். அதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டமாக எப்படி இளைஞர்கள் தன்னிச்சையாக வந்து முன்னெடுத்தாங்களோ அதே போல் இந்த கையெழுத்து இயக்கத்தையும் அதே போல் முன்னெடுக்க போகிறோம். ஜல்லிக்கட்டு memorial.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்களும் பதிஞ்சிக்கலாம். பதிஞ்சிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். கையெழுத்து வாங்குறதும் சரி, 1 ரூபாய் கலெக்ட் பண்ணுறதும் சரி. ஸோ இதை வந்து எந்த இயக்கங்கள் சார்ந்து கிடையாதுங்கிறதுக்காக தான் நிறைய இயக்கங்களை சேர்ந்த மக்கள் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். இதை வந்து முன்னெடுக்கிறோம். இதை வந்து இப்போ இளைஞர்கள் கரங்களில் கொடுக்குறோம். அவங்க தான் இதை திரும்பவும் ஜல்லிக்கட்டு புரட்சி போல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இதை மாற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக கெட்ட சக்திகள் ஒன்றாக சேரும் பொழுது நல்ல சக்திகள் ஒன்றாக சேர வாய்ப்பு வரும். அது ஒன்றாக இணைய இருக்கிற வாய்ப்பு வந்தால் மக்களுக்கு நல்லது தானே? அப்படித்தானே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது.